நீதிமன்ற எழுத்து தேர்வுக்கு வந்து விண்ணப்பித்தவங்க வந்து டிரைவர் போஸ்டிங் விண்ணப்பித்தவங்க வந்து இந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 மட்டும்தான். வீக்லி ஒன் டைம் தான் கிளாஸ் இருக்கும். நீங்கள் கடைசியாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஸ்டார்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட்டு வந்து வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அதுமாதிரி ஸ்டடி மெட்டீரியலு எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் மணி 10:05 இப்போ வந்து இந்த இது லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. 10:05 ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இப்போ பகாயன் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ ஆன்சர் பண்ணலை. பகு என்னன்னா பகா என்ன என்ன அப்படிங்கிற கிளாஸில் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து நடத்தியிருப்போம். இப்போ வந்து நான் தவறாகவே கொடுக்குறேன். சைவர் அதாவது சரியாக படிக்காதவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். இது ஏறு வரிசையா இறங்கு வரிசையா ஒற்றைப்படை என்ன இரட்டைப்படை என்னன்னு கேட்டிருக்குது. நான் ஏறு வரிசைன்னு கொடுக்குறேன். இதை மொத்தம் கூட்டுனா எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நான் தவறாகவே ஆன்சர் கொடுக்குறேன். ஏன்னா படிக்காமல் போயிருப்பாங்களே அதுக்காண்டி சொல்கிறேன். படிக்காதவங்க எப்படி அட்டன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணுவாங்க. 1, 2, 3, 4 இது இயல் என்ன மொழி என்ன தகுப்பு என்னமா ஒற்றைப்படை இதெல்லாம் யாருக்கும் தெரியறதில்லை. கிளாஸில் வந்து ஆல்ரெடி நான் வந்து நடத்திருப்பேன். இயல் என்ன என்ன மொழி என்ன என்ன தகுப்பின்னம்னா என்ன தகாப்பின்னம்னா என்ன ஒற்றைப்படை என்னன்னா என்ன இரட்டைப்படை என்னென்ன என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து தவறாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். கீழே மேலே டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஆன்சர் வந்து பண்ணணும். 4 25 எவ்வளவு, 4 × 25 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து 4 அப்படின்ட்டு தவறாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். சரியான ஆன்சர் வந்து 100. 4 × 25 4 × 25 எவ்வளோ வரும், 100 வரும். ஆனால் தவறாக 4 கொடுத்துருக்கேன். முழு எண் எதுலேருந்து ஆரம்பிக்கும், இயல் எண் எதுலேருந்து ஆரம்பிக்கும், கலப்பு புண்ணை எப்படி இருக்கும், இரட்டைப்படை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே கிளாஸில் வந்து சொல்லிடுவேன். இப்போ நான் தவறாக தான் ஆன்சர் பண்ணுறேன். 36/6 அடித்தா எவ்வளோ வரும், அடி கொடுத்தா பெருக்கள் அடி கொடுத்தா எவ்வளோ வரும்னு கேட்டிருக்கு. நான் தவறாக ஆன்சர் 1 கொடுத்துருக்கேன். இப்போ 9 × 9 × 9 இது என்ன எவ்வளோதுன்னு கேட்டிருக்கு. நான் தவறாக ஆன்சர் 9 கொடுக்குறேன். 27 − 5 27 × 5 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. அதை நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அதை ஆன்சர் பண்ணணும். 22 ஆன்சர் வரும். நான் சைவர்னு ஆன்சர் கொடுத்துருக்கேன். பகு எண் நான் சைவர்னு ஆன்சர் கொடுத்துட்டு, இப்போ அதாவது படிக்காதவங்க இந்த கொஸ்டினை பார்த்தா தப்பு தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, படித்தவங்க வந்து கிளாஸில் அட்டன் பண்ணவங்க இந்த கொஸ்டின்லாம் கரெக்டாக 10 × 10 வந்து கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே எழுதலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துலேருந்து கூட படிச்சுக்கிட்டு நீங்கள் எழுதலாம். இது வந்து PDF மெட்டீரியல் எல்லாமே படிக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த குறைவான கட்டணத்தில் இவ்வளோ பெரிய இதை வந்து ஒரு 2 மாதம் எக்ஸாம் நடக்கிறதாட்டிக்கும் உங்களுக்கு வந்து இதை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப விலைமடிக்க முடியாதது. அதனால் இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது 500 இந்த ஃபீஸ் கட்டவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி கீழ்நிலை கட்டளை பணியாளர், மேல்நிலை கட்டளை பணியாளர், எக்ஸாமினர், ரீடர் இந்த போஸ்டிங்லாம் வந்து 1000 பேமெண்ட்டு. அதை கட்டி அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து 9 to 10 வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து நடக்கும். அதை நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் கூட, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ கடைசி வந்து நான் வந்து இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன். கொடுத்தவொடனே கீழே வந்து எஸ்ன்னு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், மார்க் வந்து போட்டுருப்பாங்க -10 கொடுத்துருக்கு. 3 நிமிஷத்தில் முடித்த மாதிரி காமிக்குது. சரிங்களா, மார்க்கு 0 மாதிரி காமிக்குது, -10 அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இதோட என்னுடைய எண்ணோடு நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இதில் காமிக்கிது பாருங்கள். என்னோடு எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் இவங்கெல்லாம் கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கிட்டு எழுதுறாங்க. தமிழ்நாடு முழுவதுமாக
நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இந்த எக்ஸாமெல்லாம் போய் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எழுதி அவங்க எவ்வளோ நாங்கள் பாருங்கள் -10 மார்க் எடுத்துருக்கிறேன். அவங்க ஒருத்தவங்களை எடுத்த மார்க் பிரகாரம் அந்த லிஸ்ட்டே இது வந்து காமிக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் படித்து அவ்வளோ காம்படிஷன்லேயே நீங்கள் கூட வர்ற எக்ஸாமில் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்களெல்லாம் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஹாய் அப்படிங்கிற ஹாய் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.